वेलकम टू लड्डूस किचन चैनल सब्सक्राइब पन्नुंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग कूडिय अंद बेल आइकॉन प्रेस पन्नुंग। हाय फ्रेंड्स, இன்னைக்கு ஒரு அவுட்டிங் vlog தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பையனோட ஸ்கூல்ல வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வெச்சிருந்தாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டோம். காலையில பிரேக்பாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஆன் தி வேல பாத்தீங்கன்னா நிறைய பலாப்பழம் வெச்சிருந்தாங்க. எவ்வளவு பெருசு வெச்சிருக்காங்க, டேஸ்டும் சூப்பரா இருந்ததுங்க. சோ ரெண்டு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டோம்ங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ஒரு 12 o'clock ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1:30 2 பக்கமா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோங்க. அதே ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். ஆனா டீக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா அது பிளாக் பீக்கோன் சொல்லி அந்த கடை தாங்க. இது ஃப்ரான்சைஸ் எல்லா பக்கமுமே கொடுக்குறாங்க. அங்க செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதுலயும் அந்த வால்ல வந்து அந்த பெயிண்டிங்ஸ், டீக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குது, பாத்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நிறைய டீ வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுலேயும் டீ வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர், சூப்பர் பஸ்டர், பிபி ஸ்பெஷல், தென் சோமபானம், அப்புறம் மசாலா டீ, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதுலேயும் அங்கே வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மச்சி ஒரு டீ சொல்லு அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி நாங்கள் டீ குடித்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா ஸ்நாக் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அங்கே மெனு போர்டே பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே போயிட்டு இருந்துங்க. ஒரு மினி டிஃபனுக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸுமே அவங்களே ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையான பட்டர் பிஸ்கெட்ஸு, தென் சாக்லேட் பிஸ்கெட் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுலேயும் அந்த ரஸ்க்கு கண்டிப்பாக சொல்லணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதுலேயும் அதுவும் இல்லாமல் ஸ்நாக் வெரைட்டிஸ் கார வகைகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. முறுக்கு, தென் போண்டா, பிரெட் மசாலா போண்டா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே குழிப்பணியாரம் நிறையா வெரைட்டிஸில் விற்கிறாங்க. கிச்சனெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock மேலே ஆன் த வேல இருக்கிற ராசிபுரம் பக்கம் இருக்கிற ராமலிங்கா ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுங்க. இங்கே பிரியாணி வந்து டேஸ்ட்டு சொல்லவே முடியாதுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுலேயும் நான் வந்து பிளெயின் பிரியாணி தான் வாங்கிட்டேன், கூடவே சில்லி சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மாஷியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கூடவே சில்லி சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் மகாராணி சிக்கன், தென் பெப்பர் சிக்கன் எல்லாமே ட்ரை பண்ணணும். தென் மீல்ஸ் வந்து இருக்குதுங்க. அந்த மீல்ஸில் குழம்பு வகைகள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது, தென் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, ரசம், மோர் எல்லா வெரைட்டியுமே கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுக்க. ஒயிட் ரைஸ் வாங்கி நம்ம இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ராமலிங்கா ஹோட்டலில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அது எஸ்பெஷலி தட் பிரியாணி. கடைசியாக சோடா வாங்கினோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லெமன் சோடா, பன்னீர் சோடா, தென் கிரேப் சோடா எல்லாமே வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. முடிஞ்ச பிறகு கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து டீயெல்லாம் குடித்த பிறகு 5:30 மேலே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா விக்ரம் மூவிக்கு டிக்கெட் எடுத்திருந்தோம், அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஆனால் போகிற வழி ஃபுல்லாக நல்ல மழை பிடிச்சிக்கிச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நல்ல மழை பெய்யுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குதுங்க, கிளைமேட்டே புரிஞ்சிக்க முடியல. ஸோ ARRS மல்டிப்ளெக்ஸ் சேலத்தில் தாங்க நாங்கள் போயிருந்தோம் மூவிக்கு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துங்க. மழையிலெல்லாம் உள்ளே போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு, ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா மழையில் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆன பிறகு தன் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டோம், ஃபிலிமும் போட்டுட்டாங்க. ஸோ அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சுங்க அந்த ஃபிலிம். ஆரம்பித்து எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் ஒவ்வொரு நாளுமே நல்ல கூட்டம் இருக்குதுங்க. அது விக்ரம் படம், அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபிலிமாக இருக்குங்க. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு மூவி, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்ன கமலஹாசன் ஃபேன் சொல்லவா வேணுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் அவரோட மூவி. ஸோ மூவி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய கமலஹாசன் சாரை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் மெயினாக அந்த குக்கிங் சேனல், வில்லேஜ் குக்கிங் சேனலில் இருக்கக்கூடிய அவங்க அந்த டீம் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இது முடிஞ்சோடனே கிளம்பிட்டோம். மழையெல்லாம் ஓரளவுக்கு ஓஞ்சிருந்ததுங்க. நல்லா இடி மின்னலோடு அடுத்தது ஆரம்பிக்க ரெடியாக இருக்குது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.